வைரஸ் என்பது மிகச்சிறிய துகள்களாகும். இவை மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆனவை. இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவைகளாகும். லத்தீன் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும். வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். வைரஸை பற்றிய படிப்பு வைரலஜி என அழைக்கப்படுகிறது. வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை. இவை வேறுபட்ட வடிவமுடையவை. அவை கோள் வடிவம், கோள வடிவம் அல்லது பிற வடிவங்களை கொண்டு காணப்படுகின்றன. வைரஸ்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உருவாக்குகின்றன. வைரஸின் அமைப்பு. வைரஸானது மையப்பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. அதனை சுற்றியுள்ள மேலடுக்கு புரதத்தால் ஆனது. சில வகையான வைரஸ்களில் அப்புரத உறையை சூழ்ந்து புரதங்கள் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டால் ஆன மற்றொரு உறை காணப்படுகிறது. இவ்வுறையில் கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன. இவை வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன. இப்பொழுது நாம் வைரஸ்களின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகள் பற்றி பார்ப்போம். வைரஸின் உயிருள்ள பண்புகள். வைரஸ்கள் வெப்பம், வேதிப்பொருள்கள் மற்றும் கதிரியக்கத்திற்கு பதில் வினை புரிகின்றன. வைரஸ்கள் ஓம்புயிரி செல்களினுள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை தாங்களே உருவாக்கிக் கொள்கின்றன. எளிதில் மாற்றமடையும் பண்பை பெற்றவை. வைரஸ்களின் உயிரற்ற பண்புகள். வைரஸ்கள் தன்னிச்சையான சூழலில் செயலற்ற நிலையில் காணப்படுகின்றன. இவை படிக வடிவமுடையதாக இருப்பதால் இவைகளை மற்ற உயிரற்ற பொருள்களைப் போல நீண்ட நேரம் வைத்திருக்க முடியும். செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள், சைட்டோபிளாசம் போன்றவை வைரஸில் காணப்படுவதில்லை.